வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனி திங் இன் தமிழ். நம்மக்கிட்ட யாராவது வந்து நீங்கள் காதலிக்கிறீங்களான்னு கேட்டால் நம்ம காதலிச்சா கண்டிப்பாக ஓம்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட காதலில் இருக்கீங்கன்னு கேட்டால் நம்மக்கிட்ட அதுக்கு பதில் இருக்காது. காதலில் வந்து 7 விதமான காதல்கள் இருக்குது. ஸோ அந்த 7 விதமான காதல்களை பற்றி பல வருஷங்களுக்கு முன்னாலேயே ரோபர்ட் ஸ்டெயின்பர்க் என்று சொல்லப்படுற ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் லவ் தியரி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 7 விதமான காதல்களை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய காதல் வந்து அதுக்குள்ளே எந்த கேட்டகரியில் இருக்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரோபர்ட் ஸ்டெயின்பெர்க்கோட லவ் தியரியில் வந்து 3 அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இன்டிமேசி, ரெண்டாவது வந்து பேஷன், மூணாவது வந்து கமிட்மெண்ட். ஸோ இந்த இன்டிமேசினா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், அதாவது ஒரு அட்டாச்மெண்ட். இந்த பேஷனுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லவ் மேலே இருக்கக்கூடிய ஒரு செக்ஸுவல் அட்ராக்ஷன், ஒரு விதமான லவ் இன்ட்ரெஸ்ட் தான் பேஷன்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் வந்து கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயோ இல்லை லாங் டேர்ம்லேயோ ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அதாவது நான் நீ லைஃப் லாங்காக ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேர் தங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு, அதாவது ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது. ஸோ அதுதான் கமிட்மெண்ட். ஸோ இந்த 3 அடிப்படையான விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் இந்த 7 டைப் ஆஃப் லவ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லவ்வை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில வெறும் இன்டிமேசி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வெறும் நெருக்கம் இருக்குது, பட் கமிட்மெண்ட்டோ பேஷனோ கிடையாது. அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நீங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ரெண்டு பேருக்கு முடியல வெறும் பேஷன் மட்டும்தான் இருக்குது, அதாவது லவ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபயர், செக்ஸுவல் அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்குள்ளே எந்த விதமான நெருக்கமோ அல்லது கமிட்மெண்ட்டோ கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க. அதாவது உங்களுக்குள்ளே செக்ஷுவலாக எல்லாமே பண்ணிப்பீங்க, ஆனால் நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அதே போல் எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போக மாட்டீங்க. ஸோ மூணாவது வந்து உங்களுக்குள்ள வெறும் கமிட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா அரேஞ்ச் மேரேஜ் வந்து இதுக்கு ஒரு பக்கா எக்ஸாம்பிள். உதாரணமாக ரெண்டு பேர் வந்து லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான லவ்வுமே இருக்காது, அதாவது இந்த கமிட்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெறும் எம்டி லவ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து எந்த விதமான நெருக்கமோ ஒரு பேஷனோ இருக்காது. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இன்டிமேசி இருக்குது, அதாவது நெருக்கம் இருக்குது. அதே போல் பேஷன், லவ் மேலே செம்மையான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, ஆனால் கமிட்மெண்ட் இல்லை. அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொமான்டிக் லவ் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க. உதாரணமாக ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, இன்னும் அவங்க மேரேஜை பற்றி திங்க் பண்ணலைன்னு சொன்னால் அவங்க வந்து ரொமான்டிக் லவ் என்ற விஷயத்துக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள பேஷன் இருக்குது, அதாவது லவ் மேலே செம்மையான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேரேஜ் பண்ணுறதுக்கான கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நெருக்கமே கிடையாதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான லவ், அதாவது ஒரு அஃபெக்ஷன் மூலமாக நீங்கள் அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, பட் உங்களுக்குள்ள எந்த விதமான நெருக்கமும் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டிமேசி அண்ட் கமிட்மெண்ட், அதாவது உங்களுக்குள்ள செம்மையான நெருக்கமும் இருக்குது, அதே போல் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ள லவ் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பட் நீங்கள் வந்து என்ன லவ்வை நோக்கி போகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த கம்ப்ளீட்டான லவ் எப்போ கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டிமேசி, பேஷன் அண்ட் கமிட்மெண்ட், இது மூன்றுமே ஒரு சேர ஒரு லவ்வில் உருவாகும் போது தான் அங்கே தான் ஒரு கம்ப்ளீட் லவ் உருவாகுது. அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கும், லவ் மேலே ஒரு ஃபயர், செக்ஸுவல் அட்ராக்ஷன் இருக்கும், அதே போல் அவங்க ரெண்டு பேரும் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு கமிட்மெண்ட்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பியூர் பெஸ்ட் லவ்வர்ஸ். ஸோ நீங்கள் இந்த 7 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.